வாங்க நண்பர்களே, இன்னும் அடுத்த வீடியோல சந்திச்சதுல எனக்கு மிக மகிழ்ச்சிங்க. இன்னைக்கு பார்க்க போற படத்தோட பேரு லாரன்ஸ் ஆஃப் அரேபியா. இது 1962 வந்த பிரிட்டிஷ் எபிக் ஹிஸ்டோரியல் டிராமா படம். இந்த படம் செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது போருக்கு அதெல்லாம் வரப்போது வாங்க பாக்கலாம். படத்தோட ஸ்டார்டிங்லயே பாத்தீங்கன்னா 1935 நம்மளோட ஹீரோ லாரன்ஸ் காமிக்கிறாங்க. அவங்க ஒரு மோட்டர் சைக்கிள் ஆக்சிடென்ட்ல இறந்தே போயிடுறாரு. அங்க என்ன கதை ஸ்டார்ட் ஆகுது, ரிப்போர்ட்டர் உத்தரவு யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் கதைக்கு போகலாம். அந்த நாட்டில் லாரன்ஸ் வந்து பிரிட்டிஷ் ஆர்மில இருக்காங்க. ஆனா அங்க வந்து இவருக்கு பெரிய தேவை எதுவும் தேவைப்படுறது இல்ல. சோ மிஸ்டர் ட்ரைடன் அப்படின்ட்டு அரபு பியூரோல இருக்கிறவரு, நீ போயிட்டு பிரின்ஸ் ஃபைசலுக்கு ஹெல்ப் பண்ணு, அரபியர்களும் துருக்கியர்களும் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க, நீ போயிட்டு பிரின்ஸ் ஃபைசலுக்கு ஹெல்ப் பண்ணு, நம்ம அரபியர்களுக்கு உதவி செய்யணும், அந்த ஒரு போர்ல நீ ஹெல்ப் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பெடோயின் கைடு ஒருத்தர் கூப்பிட்டு போறாரு. பெடோயின் கைடு யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த டெசர்ட்ல நடக்க முடியாது அவ்வளவு சீக்கிரமா. சோ வந்து அதே வந்து கை வந்த கலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வாழ்ந்துட்டு இருப்பாங்க சில பேரு. சோ அவங்கள ஒருத்தர் வந்து நீங்க கூப்பிட்டு போவாங்க சொல்லிட்டு போறாங்க உதவிக்காக. ஆனா போற வழியில பாத்தீங்கன்னா அந்த ஆளு ஒரு கேரள தண்ணியை குடிச்சிடுறாரு. அந்த கேரள ஷெரீஃப் அலி அப்படிங்கிறவர். சோ அவர் என்ன பண்ற அப்படின்னா, என்கிட்ட நீ பெர்மிஷன் கேட்காமே குடிச்சிட்டா, அதனால நீ எப்படி கேட்காம குடிப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொல்லவும் செஞ்சிடறாங்க. இந்த இடத்துல நம்மளோட ஹீரோ லாரன்ஸ் தனியாவே வந்து பிரயாணம் செய்யற மாதிரி இருக்கு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போயிட்டு மீட் பண்றாங்க கொல்லவும் பிரைட்டன. சோ பிரைட்டன் வந்து ஃபைசல் கிட்ட அவங்க அட்வைஸ் சொல்றாங்க, நீ பின் வாங்கி கூட அப்புறம் உனக்கு செம்ம பெரிய ஒரு தோல்வி வந்துடும் அப்படின்னு சொல்றப்போ நம்மளோட லாரன்ஸ் ஒரு புது ஐடியா சொல்றாங்க. அதாவது ஒரே டைம் ரொம்ப ரிஸ்க்கும் கூட சர்ப்ரைஸும் கூட. என்னடா அப்படின்னு கேக்குறீங்களா, நம்ம வந்து அக்காவை அட்டாக் பண்ணலாம். ஆனா அக்காவா வந்து பாத்தீங்கன்னா செம்மையா வந்து கல்லெல்லாம் எழுப்பி விட்டு கெட்டு இருப்பாங்க. ஆனா இந்த தண்ணி சைட்ல போனாக்கா கண்டிப்பா தோத்துருவோம். ஆனா லேண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் தான் இருக்கும் டிஃபென்ஸ். சோ நம்ம அந்த சைட்ல அட்டாக் பண்ணலாம், திடீர்னு சர்ப்ரைஸ் அட்டாக் பண்ணலாம், அவங்க கண்டிப்பா தெரியவே தெரியாது, நம்ம ஜெயிக்க முடியும். அப்படி ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க ஒரு போர்ட் இருக்கு. அந்த போர்ட் மூலியமா நம்ம பிரிட்டிஷ் கிட்ட நிறைய தேவையான இந்த ஆர்ம்ஸ் கன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு வழியா பிரின்ஸ் ஃபைஸ்லயும் ஒத்துக்க வச்சிடறாங்க. சரி இதுக்கு உனக்கு என்னடா தேவை ஜெயிக்க அப்படின்னு கேக்குறப்போ, எனக்கு வந்து 50 ஆளுங்க வேணும், அவங்கள ஷெரீஃப் அலி தான் தலைமை தாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க அதையும் கொடுத்து வர்றாங்க. இந்த டைம்ல பாத்தீங்கன்னா ரெண்டு ஆர்ஃபன்ஸ், அதாவது தாவதன் ஃபர்ராஜ் அப்படிங்கிறவங்க சர்வன்ஸ் ஆகும் லாரன்ஸ்க்கு கொடுக்குறாங்க. இவங்க பாத்தீங்கன்னா நெஃபூத் அப்படிங்கிற ஒரு டெசர்ட்டை தாண்டாங்க. அது சாதாரண டெசர்ட் இல்லைங்க, அந்த டெசர்ட்டை பெடனாலையும் தாண்ட முடியாது. நான் சொன்ன பாத்தீங்கன்னா நோ மேட்ஸ் இந்த டெசர்ட்லயே வாழ்றவங்க சின்ன வயசுலயே காலம் காலமா அவங்களாலே தாண்ட முடியாது. ஆனா நம்ம ஹீரோ கஷ்டப்பட்டு தாண்டிடுறாரு. ஆனா நாளும் பகலுமா வந்து தாண்டும் போது ஒருத்தர் வந்து மயங்கி விழுந்துடுறாரு. ஏன்னா வந்து செம்ம டயர்ட் இல்லைங்க, காசிம் அப்படின்றவங்க விழுந்துடுறாங்க நைட்ல. அது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. அப்போ லாரன்ஸ்க்கு தெரியுது யாரோ ஒருத்தர் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறப்போ காசிமா காணும். சரி ஓகே நான் போய் காப்பாத்திட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு டெசர்ட் எப்படி காசியமும் காப்பாத்திடுறாங்க. அவங்க ஒரு அரபு தொகு போடுறாங்க, ஏன்னா பார்த்தாங்கன்னா தப்பா நினைச்சுப்பாங்க இல்லைங்க, ஏன்னா இங்கிலீஷ் காரங்க இல்லைங்க. சோ அதனால அப்புறமா வந்து ஒரு ஹவைத்தை ட்ரைப், இது வந்து ஒரு லோக்கலான ஒரு ட்ரைப், இதோட லீடர் வந்து அவுதா அபு தாய் அப்படின்னு சொல்றவங்க பேசுறாங்க. நீங்களும் வந்து எங்களுக்கு இந்த துருக்கோட எதிர்க்கும் போது இந்த போராட்டத்தில் எங்களுக்கு உதவி செய்றீங்களா அப்படின்னு கேட்கிறப்போ இவங்களோட ஆள், அதாவது ஷெரீஃப் அலியோட ஆள் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா அவுதா அபு தாயோட ஆள் ஒருத்தர் போட்டு தள்ளிடுறாங்க. அதனாலயே அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு பெரிய ஃபியூடு உருவாகுது, அதாவது சண்டை உருவாகுது. சோ நம்மளோட ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு புரிய மாட்டேங்குது. சரி சண்டை போடாதீங்க, யாரு உங்களோட ஆளுங்களை கொன்னானோ, அதாவது எங்களோட ஆள் யாரு உங்க ஆளை கொன்னானோ நானே வந்து அவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, யாரு கொன்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா காசிம், அதாவது வந்து இவர் போய் காப்பாத்தினாரு டிரெஸ் டெசர்ட்ல போயிட்டு கஷ்டப்பட்டு மயங்கி விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் பாத்தீங்கன்னா கொன்னே இருக்காரு. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் இவங்க உதவி காலிக்கும் சொல்லிட்டு அவங்களே கொண்டாடுறாங்க. அடுத்த நாள் காலையில இவங்களும் அவங்களும் சேர்ந்து, அதாவது மொத்த அரபியர்களும் சேர்ந்து டுர்கிஷோட ஃபுல்ல கதையை முடிச்சிடுறாங்க. அது நம்ம ஹீரோ கேயருக்கு போயிட்டு ட்ரைடன் கிட்ட சொல்றாங்க, நான் இங்க பாத்தீங்களா நான் வந்து வேலையை முடிச்சேன் கட்சி தேவா அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த சினை டெசர்ட்டை தாண்டும் போது இவரோட ஆர்ஃபன் ஒருத்தர் இறந்தே போயிடறாரு. ஒரு வழியா நம்மள ஹீரோ கைரோக்கு போயிட்டு அந்த ட்ரைடனும் அதோட புது கமாண்டர் ஜெனரல் ஆலன்பி கிட்ட போயிட்டு சொல்றாங்க, நாங்க ஒரு வழியா துருக்கியர்களை வந்து டிஃபீட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றப்ப யாருக்குமே நம்பிக்கை வர மாட்டேங்குது, என்னப்பா சொல்ற அப்படின்னு சொல்லி நம்ப மாட்டாங்க. ஆனா ஒரு காட்டுதான் நம்பிதானங்க ஆகணும். சோ அவங்க வந்து ஓகே நீங்க வேற அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆர்ம்ஸ் கன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பணத்தையும் கொடுக்குறாங்க. இதோட பாத்தீங்கன்னா பார்ட் 1 முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கிற வரைக்கும் கைஸ் டேக் கேர்.